எம்ஜிஆர்லாம் அவர் காங்கிரஸ்கார ஆரம்பத்தில் கதர் சட்டை போட்டுப்பார், உத்தராட்சம் மட்டுப்பார், காமராஜனா பக்தி கருணாநிதி தான் அந்த கட்சி கூட்டு போயிட்டாரு. அவர் எம்ஜிஆர்டுக்கு நேர்மையா அந்த ஒருத்தர் கொடுக்கப்புறம் தானே திருக்குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தார். இளநின்னும் இவன் முறையாமல் இதில் குரலுடையான்னு கண்டு வள்ளுவர் சொல்றாரு, உன்ட்ட எவனா ஒருத்தன் இல்லைன்னு வந்துட்டான்னு வச்சுக்கா, அவன் வாழ்க்கையில் இனிமேல் யாத்தியும் போய் இல்லைன்னு கேட்கக்கூடாது, அவ்வளவு கொடுங்கிறார். எம்ஜிஆரை கடுமையாக ஒரு காலத்து விமர்சனம், அப்புறம் பழகின அப்புறம் தான் அப்புறம் அந்த குரலுக்கு அவன் தான் இலக்கணம். திருநெல்வேலியில் ரெண்டு தமிழாசிரியர்கள் சங்கடப்படுறாங்க, சொன்னேன் கூட்டு வாங்க தம்பின்ட்டார், கூட்டு போயாச்சு. உள்ளே போய் மாடியிலேருந்து இறங்கி வந்து ரெண்டு பெட்டியை கொடுத்தாருன்ட்ட, அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று. கொஞ்சம் தள்ளி வந்ததை பார்த்தா ஒவ்வொரு பெட்டியிலும் 20 லட்சம் ரூபா இருக்குது. வாத்தியார்கிட்ட கேட்டு பார்த்தா செத்து போயிடுவாங்க அதிர்ச்சியில். அப்புறம் நான் அவங்கள உதவி செஞ்சு மறந்து பாடியாக கொண்டு போக முடியும், ஏரோப்ளேன் ஏற்றி ஊருக்கு கொண்டு போயிட்டேன். தெங்காசி கிட்ட ஒரு கிராமம் முதல்ல அவரை கூப்பிட்டு போனேன். வீட்டில் வீட்டுக்குள்ளே நுழைய கூட அவர் மனைவி வந்து சொல்லுது, இந்த வீட்டை நம்ம பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனார், என்னன்னு கேட்டேன். முதலமைச்சர் உங்கள் பேரில் வாங்கி கொடுக்க சொன்னார்னு. அந்த வீட்லையும் அது எவையா செய்யுமா, மெட்ராஸில் இருந்துட்டு அவன் எங்கே போய் வாழ்கிறான், அந்த வீட்டையும் வாங்கி கொடுத்து அவனுக்கு 20 லட்சம் பணம்னா அவன் அதனால தான் உயிரோடு இருக்கான்.